அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் கூட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கணும். இப்போ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2024-25 அகாடமிக் இருக்குது. வொக்கேஷனல் ரேங்க் லிஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு, டோட்டலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வொக்கேஷனல் குரூப்பை பற்றி, அந்த ஸ்ட்ரீமை பற்றி ரேங்க் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன கட் ஆஃப் இருக்கும், எவ்வளோ பேருக்கு ரேங்கில் இருக்காங்க, கட் ஆஃப் என்ன பாசிபிலிட்டிஸு, இந்த வருஷம் சீட்டு கிடையாது, எப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற உலகத்தான் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினி ஆன் பண்ணுவீங்க, அது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரி, வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னால் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த ஒரு கோர்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், மறந்துடாதீங்க. தனுவாஸ் 2024-25 அதில் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 206 பேர் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்காங்க. வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் 206 பேர் ரேங்கில் இருக்காங்க. ஓசி 0 யாருமே இல்லை. பிசியில் 46 பேர், அவங்களோட ஃபைனல் கட் ஆஃப் 136.5. பிசிஎம்மில் 4 பேர், 149.5 கட் ஆஃப். எம்பிசியில் 71 பேர், 141.5 கட் ஆஃப். அண்டு எஸ்சியில் 51 பேர், 108.5 கட் ஆஃப். அண்டு எஸ்சியே 29 பேர், 118 கட் ஆஃப் வரைக்கும் ரேங்கில் இருக்காங்க. எஸ்டியில் 5 பேர், 149 கட் ஆஃப் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து கட் ஆஃப் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் உள்ளது நான் சொல்லியிருக்கேன். சரி, கட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் என்ன, எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமே 33 சீட்டு தான் இருக்குது. இல்லைனா 1 or 2 சீட்ஸ் குறையும் கூடலாம், பட் 33 சீட்ஸ் லாஸ்ட் இயர் அப்படி தான் இருந்தது. அதான் லாஸ்ட் இயர்னா 2024 33 சீட்ஸு. அப்போ 33 சீட்டுக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியில் யாருமே இல்லாதனால ஓகே எதுவும் கிடையாது 0. பிசியில் 185 ப்ளஸ் இருந்தால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது சீட்டுக்கு. பிசிஎம்மு 160 மேலே, எம்பிசி 180 மேலே இருந்தால் பாசிபிலிட்டிஸ், எஸ்சி 175, எஸ்சிஏ 170, எஸ்டி 165. இது தான் ஒரு ப்ரிடிக்ஷன், கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட்டு எப்படி இருக்குது வொக்கேஷனல் ஸ்ட்ரீமு தனுவாஸ் 2024-25 பிபிஎஸ்சி அகாடமிக் கோர்ஸுக்கு. இதை ரேங்க் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எஸ்டிமேட்டட் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன், எவ்வளோ சீட்டுன்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துகிட்டே இருக்கும். கவுன்சிலிங் பற்றின அப்டேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.